மேடையில் அமர்ந்திருக்கும் கலைத்துறை சேர்ந்த அருமை நண்பர்களே, என் அருமை நண்பர் நடராஜன் அவர்களே, சகோதர சகோதரிகளே, ரொம்ப நல்ல நண்பர், நீண்டகால நண்பர், ஏறத்தாழ 50 ஆண்டுகால நட்பு. சென்னை லயோலா கல்லூரியில் படிக்கிற காலம் தொட்டு அவர் ரொம்ப நன்றாக நான் அறிவேன். புரட்சித் தலைவர் MGRஐ கல்லூரிக்கு அழைத்து வந்து ஏழை மாணவர்களுக்கு மதிய உணவு திட்டத்தை நாங்கள் ஆரம்பிக்கிற போது நடராஜ் சார் அவர்களும், நம்முடைய ALS கண்ணப்பன், மறைந்த ALS கண்ணப்பன் அவர்களும், MS மதிவாணன் அவர்களும், MC ராஜேந்திரன் பெரியவருடைய மகன் அவர்களும், மற்றவர்களாம் இணைந்து நின்று அந்த நிகழ்ச்சியை நடத்தி ஃபிக்ஸட் டெபாசிட்டில் ஏழை மாணவர்களுக்கு நிதி சேர்த்து கொடுத்து விட்டு வந்த அந்த நினைவுகளோடு தான் அமர்ந்திருந்தேன். கலைத்துறைக்கும் எனக்கு ரொம்ப நெருங்கிய தொடர்பில்லை. இப்படிப்பட்ட நண்பர்கள் வளர்ந்து வருவது என்பது மனதிற்கு ரொம்ப மகிழ்ச்சி அளிக்கிறது. என்னுடைய தந்தையார் கலைத்துறையில் இருந்தார். அவர் வந்து மாடர்ன் தியேட்டர்ஸில் வந்து கதாநாயகி என்கின்ற ஒரு படத்தில், பாசவலை என்கின்ற படத்திலெல்லாம் நடித்த அந்த நினைவுகளை தன்னுடைய புத்தகத்தில் எழுதி அந்த புகைப்படங்கள்லாம் எடுத்து பெருமையாக காட்டுவார். விஜயபுரி ஆனந்தன் சாரோட ரொம்ப நெருக்கமான நட்பிலே இருந்தார். ஜெமினிகரன் சாரோட நட்பிலே இருந்தார். என்னை இந்த சின்ன தம்பி வந்து ரொம்ப அழகாக பேசினார். அவருடைய பெற்றோருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். குடும்பத்தாருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மிகப்பெரிய எதிர்காலம் அவருக்கு அமைய வேண்டும் என்று எல்லாமல்ல இறைவனை நான் வேண்டுகிறேன். அந்த தம்பி வயது திருக்கிற அந்த காலகட்டத்தில் நான் எண்ணுகிறேன். வீரபாண்டிய கட்டபொம்மன் படம் வந்த நேரம், என்னுடைய தந்தையார் தான் சினிமாவை நடித்த அந்த காரணத்தினாலே சென்னை 52 அவர் பேர் ஜான் சாம்வேல், அவர் வந்து டன்லப் கம்பெனியில் வேலை பார்த்து கொண்டிருக்கிற போது இங்கே இருக்கக்கூடிய ஸ்டுடியோவுக்கு என்னை அழைத்து வந்து டைரக்டர் பீம் சிங் அவர்கள் இடத்தில் என்னை ஒருவர் மூலமாக அறிமுகப்படுத்தி ஏதோ நடித்து காட்டு என்று என்னை சொன்னார்கள். அந்த ஃப்ளோரிலிருந்து வெளியே வந்தார். அந்த ஒரு 10 நிமிடத்தில் என்னை நடித்து காட்ட சொன்னார்கள். அவர் வந்து குழந்தைகளை வைத்து ஒரு படம் எடுப்பதாக அப்போது ஒரு அமைப்பு இருந்தது. அப்போ நான் நடித்து விட்டு அப்போ சொன்னால் உங்களுக்கு தகவல் சொல்லி அனுப்புகிறோம் என்று சொன்னார்கள். அதுக்கு பின்னால் அதை பற்றிய ஃபாலோஅப் என்ன ஆயிற்று என எனக்கு தெரியவில்லை. அந்த வாய்ப்பு எனக்கு இல்லை. இந்த பிரசாத் லேப் என்று அவர்கள் சொன்ன உடனே என்னுடைய நினைவுகள், புரட்சித் தலைவர் MGR மறைந்த பிறகு அவரை பற்றி பெரியவர்கள் என்னென்ன நினைத்தார்கள், என்ன சொல்ல விரும்பினார்களோ அதையெல்லாம் ஒரு ஆவணப்படமாக வைக்க வேண்டும் என்று ஒரு இரவு முழுவதும் விழித்திருந்து எடிட்டிங் செய்த அந்த நினைவுகளோடு தான் வந்து உட்கார்ந்தேன். நடராஜ் சார் வந்து இந்த நிகழ்ச்சிக்கு வர வேண்டும் என்று என்னை அழைத்தார். எனக்கு இந்த திரையுள்ள அதிகமாக தொடர்பு இல்லாவிட்டாலும் என்னுடைய மகன் அலெக்ஸ் சின்னசாமி ரொம்ப ஆர்வமாக இந்த துறையில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று விரும்பி வேகமாக வந்து கொண்டிருக்கிறார். நடராஜன் சார் வந்து ரொம்ப அமைதியானவர், யாரையும் புண்படுத்தாதவர், எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறவர். அதனால் தான் இறைவன் அவருக்கு எவ்வளவு ஏற்றத்தாழ்வு வந்தாலும் உயர்த்தி பிடிக்கிற அந்த ஆசீர்வாதத்தை அவர் கொடுத்திருக்கிறார். இந்த படம் நிச்சயமாக இப்போதே உலக அளவில் பேசப்படுகிற, விருதுகளை பெறுகிற படமாக இப்போது அமைந்திருக்கிறது. நிச்சயமாக படம் வெளிவருகிற போது இந்திய துணைக்கண்டம் வியந்து பாராட்டுகிற, நினைவில் கொள்ளத்தக்க ஒரு படமாக இது அமையும். நிச்சயமாக தேசிய விருதுகளை பெறுகிற அளவிற்கு இதில் அமைந்திருக்கிறது என்ற செய்திகளை எல்லாம் கேட்டு நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். நடராஜன் சார் அவர்கள் தொடர்ந்து இந்த திரைவலையில், அவங்க அப்பா அவர்களை பற்றி அவர்கள் சொன்னாங்க, தெரியும் அந்த காலத்திலே மாட்டுக்கார வேலன், ராமன் தேடிய சீதை, இந்த படங்கள்லாம் இன்றைக்கு பேரை சொன்னாலும் கூட புரட்சித் தலைவர் MGR நினைவு கொண்டு வருவது மட்டுமல்ல, அவங்க அப்பா அவர்கள் நடந்து கொண்ட விதம், அவர்கள் அந்த ஊழியர்களை போற்றிய விதம், சக நண்பர்களிடம் அவர்கள் நடந்து கொண்ட அந்த தன்மைகளை பெற அந்த நகரத்தார் குடும்பத்திற்கென்றே உரியதுதான். ஆனால் அவர்கள் நடந்து கொண்ட அந்த விதம் இன்றைக்கும் பலராலே பெருமையோடு பேசப்படுகிறது. அந்த பாரம்பரியத்தை விட்டுவிடாமல் போற்றி பாதுகாத்து நம்முடைய நடராஜன் அதை சிறப்பாக செய்து கொண்டிருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. அவருக்கும் அவருடைய அவரை சார்ந்திருக்கிறது நோபல் பேண்ட் ஆஃப் என்தூசியாஸ்டிக் வாலண்டியர்ஸ் அரவுண்ட் ஹிம் நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி.